ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா பேங்க்கு போகாமல் நீங்களே உங்களோட மொபைல் மூலமாக எப்படி வந்து கரூர் வைசியா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது அதாவது ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கரூர் வைசியா பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட பேலன்ஸை ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய பேர் நினைப்பீங்கன்னா கூகுள் பேலே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு கூகுள் பேல ஒரு நாளைக்கு ஒன் லேக் வரைக்கும் தான் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகமாகவே மணி சென்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெபாசிட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ஆர்டிஎஃப்டி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஃபாஸ்டேக் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற து ரீசார்ஜ் பண்ணுறது கோல்டு லோன் ஆன்லைன்லேயே கோல்ட் லோன் அப்ளை பண்ணுறது ப்ரீ அப்ரூவ் லோன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அதிலே இதிலேயே நீங்கள் எடுத்துக்கிறது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் ப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது சேவரிங் கோல்டு பான் வந்து இதிலேருந்தே அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்குது நீங்கள் கரூர் வைசிய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து இபி பில் வரைக்கும் நீங்கள் இதில் இருந்தே பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு ஸோ இது இந்த வீடியோவில் இதில் தெளிவாக வந்து எப்படி வந்து உங்களோட கரூர் வைசிய பேங்கோட அக்கௌண்டோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பல்பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்மளோட சோர்ஸ் மேலே வீடியோ சொல்லுவாங்க கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேவிபிடி லைட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கரூர் வைசியா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மொபைல் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இல்லை நீங்கள் இதில் வந்து புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க கரூர் வயசு பேங்க்ல நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா கீழே ஓப்பன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிக் நேம் கேட்கும் ஏதாவது உங்களுக்கு நேம் ஏதாவது ஒரு நேம் வந்து இதில் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே கஸ்டமர் ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்லேயே இருக்கும் அதை எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே அக்செப்ட் டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதில் எண்டில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதில் ஒரு டிக் போட்டுக்கோங்க சப்போஸ் இதில் வந்து கஸ்டமர் ஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எண்ட்டில் கஸ்டமர் ஐடி கிரீன் கலரில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல இருந்து சோ இது நீங்க கிளிக் பண்ணும்போதே ஒரு ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வரும் சோ அந்த ஃபோன் நம்பரை நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி வந்து கிடைச்சிரும் சோ அந்த மாதிரி நீங்க கஸ்டமர் ஐடி எண்டர் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி டம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் அப்படிን இருக்கும் நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி எண்டர் பண்ணிட்டு கீழ வெரிஃபை அப்படிን இருக்கும் அந்த வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகிட்டு உங்கள் மொபைலில் எத்தனை சிம் இருக்கும் அந்த சிம்மை வந்து காட்டும் ஸோ இதில் வந்து எந்த சிம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் பர்டனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைட் அப்படின்னு வரும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும் சென்ட் ஆகி வெரிஃபை ஆகும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஸோ இதுக்கு நீ பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்மில் மினிமம் ஒரு டூ ருப்பீஸாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மெசேஜ் சென்ட் ஆனால் மட்டுந்தான் வந்து நமக்கு இந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ பேலன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து மெசேஜ் சென்ட் ஆகலை அப்படின்னா வந்து நமக்கு எரர் வந்துடும் ஸோ உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் பேங்கிங் வந்து டெபிட் கார்டு மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறீங்களா இல்லை நெட் பேங்கிங் மூலமாக அப்படிங்கிற மாதிரி கேட்கும் டெபிட் கார்டு அப்படின்னா நம்மளோட ஏடிஎம் கார்டு மூலமாவே வந்து ஆக்டிவேட் பண்றது ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இன்டர்நெட் பேங்கிங் இல்லை ஸோ அதனால ஏடிஎம் கார்டு மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத காட்டப்போறேன் ஸோ நீங்க ஃபஸ்ட் இருக்கு டெபிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஸோ கார்டு நம்பர்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் ஃப்ரெண்ட்ல ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க எக்ஸ்பைரி டேட்டும் கார்டுலேயே எக்ஸ்பரி டேட் வந்து இருக்கும் இருக்கும் ஸோ அதையும் பார்த்து மந்த் இயரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுமே என்டர் டெபிட் கார்டு பின் அப்படிங்கிறத வந்து கேட்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வித்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் பின் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு செட் பண்ணியிருப்பீங்க அந்த பின் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் இவர் லாக்இன் பின் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செட் இவர் லாகின் பின் அப்படிங்கிறதுல இதில் ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதே சிக்ஸ் டிஜிட் பின்னே வந்து வெரிஃபை இவர் லாகின் பின் அப்படிங்கிறதுல கீழும் அதே சிக்ஸ் டிஜிட் பின் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்றக்கும் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் என்டர் பண்ணுற இந்த சிக்ஸ் டிஜிட் பின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பின் நம்பர் போட்டு தான் எப்பவுமே உங்களோட இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லாகின் பண் பின் வந்து செட் பண்ணிவிட்டோம் செட் இவர் எம்பின் அப்படின்ட்டு கேட்கும் அதாவது எம்பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எம் பின் வந்து கேட்கும் ஸோ இது வந்து ஃபோர் டிஜிட் பின் இதுலேயும் வந்து நீங்கள் ஃபோர் டிஜிட் பின் வந்து செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு செட்டிவர் எம் பின் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் டிஜிட் பின் வந்து எண்டர் பண்ணிக்கோங்க திரும்ப வெரிஃபைவர் எம் பின் திரும்ப ஒரு ஃபோர் டிஜிட் அதே ஃபோர் டிஜிட்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே சப்மிட் இருக்கும் சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸோ இதில் முக்கியமாக

நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே யூசர் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும் ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ட்டு இருக்கும் கீழே ஃப்ரொசிட் டூ லாகின் ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரொசீட் டூ லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்ற தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டர் டூ லாகின் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் வந்து செட் பண்ணியிருப்போம் லாகின் பின் ஸோ அந்த பின்னை என் பண்ணி தான் வந்து நீங்கள் இதில் லாகின் பண்ணணும் ஸோ அந்த பின்னை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இருக்கும் கீழே நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டெபாசிட் யூபி ஃபாஸ்டாக் ஆன்லைன் கோல்ட் லோன் ப்ரீ அப் லோன் இருந்துச்சு நான் அது இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது ரீசார்ஜ் ட்ரெயின் டிக்கெட் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுறது சவரின் கோல்டு பாண்ட் வந்து இது மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது ஸோ இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கார்டு கண்ட்ரோல் கிரெடிட் கார்டு சர்வீசஸ் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இது இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எப்படி வந்து கரூர் வைசா பேங்க் மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக பார்த்தோம் ஸோ இதில் வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல வேறு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னாலும் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் ரிமோ தேங்க்யூ